ஆயிரத்து எழுநூற்று 1793 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18 நாள் அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டினார் அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன். அந்த காலகட்டத்தில் புதிய தேசமான அமெரிக்காவுக்கு என நிரந்தர தலைநகரம் இல்லை. அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டம் நியூயார்க், பிலடெல்பியா, பால்டிமோர் உட்பட 8 வெவ்வேறு நகரங்களில் நடைபெற்று வந்தது. அமெரிக்க அரசுக்கு என்று ஒரு நிரந்தர தலைமையிடத்தை தேர்ந்தெடுக்க அமெரிக்க காங்கிரஸ் அதிபர் வாஷிங்டனுக்கு அதிகாரம் வழங்கியது. மேரிலாண்ட் மாகாணத்தில் ஒரு பகுதியை அதிபர் வாஷிங்டன் தேர்ந்தெடுத்தார். அதற்கு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா என்று பெயரிடப்பட்டது. அமெரிக்க தலைநகரை வடிவமைக்க ஒரு போட்டி நடத்தப்பட்டது. அதில் ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த வில்லியம் தார்டனின் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கான டிசைன் தேர்ந்தெடுக்கப்பட்டது. முதலில் அதிபரின் வெள்ளை மாளிகைக்கான பணிகள் தொடங்கின. 1793 ஆண்டு அதிபர் வாஷிங்டன் கேபிட்டல் பில்டிங்குக்கான அடிக்கல்லை நாட்டினார். கட்டடப்பணிகள் பாதி முடிவடைந்த நிலையில் 1800 அமெரிக்க நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் அங்கு நடைபெற்றது. 1812 ஆண்டு நடைபெற்ற போரில் ஆங்கிலேயர்கள் வெள்ளை மாளிகை, நாடாளுமன்ற கட்டடம் உள்ளிட்டவைகளுக்கு தீ வைத்தனர். அப்போது பெய்த மழை காரணமாக நாடாளுமன்ற கட்டடம் தீயால் முழுவதும் சேதமடைவதிலிருந்து காப்பாற்றப்பட்டது. பின்னர் பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்ற கட்டடப்பணிகள் முடிவடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டானது. ஆயிரத்து 1976 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18 நாள் பீஜிங்கில் நடைபெற்ற மாவ் சேதுங்கின் இறுதிச் சடங்கில் 1,000,000 அதிகமானோர் பங்கேற்றனர். 1893 ஆண்டு டிசம்பர் மாதம் 26 நாள் மத்திய சீனாவில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் மாவ் சேதுங். மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் சீன கம்யூனிச கட்சியின் நிறுவன உறுப்பினராக இருந்தார். இரண்டாம் உலகப் போருக்கு பின் நடந்த உள்நாட்டுப் போரில் சீன கம்யூனிச கட்சி தேசியவாத கட்சியை வீழ்த்தியது. அதன் பின் மாவோ பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா, அதாவது சீன குடியரசு நாட்டை தோற்றுவித்து அதன் தலைவரானார். சீனாவில் கம்யூனிச கொள்கைகளை நிலைநிறுத்த நிலச்சீர்திருத்தங்கள் உட்பட பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். 1954 ஆண்டு சீன அரசின் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சீனாவில் 1953 முதல் 1958 வரை திட்டமிட்ட பொருளாதார கொள்கைகளை அமல்படுத்துவதில் மாவ் சேதுங் மிகப்பெரிய பங்காற்றினார். சீனாவின் பொருளாதாரத்தை விவசாயத்திலிருந்து தொழில்துறை சார்ந்ததாக மாற்றினார். இவரது ஆட்சி காலத்தில் அரசை எதிர்த்து சீனாவில் நடந்த பல்வேறு போராட்டங்களில் லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர். 1976 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 நாள் தனது 82 வயதில் மாரடைப்பால் மாவோ மறைந்தார். 9 நாட்களுக்கு பிறகு செப்டம்பர் 18 தேதி தியானமென் சதுக்கத்தில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் 1,000,000 அதிகமான சீனர்கள் தங்களின் தலைவருக்கு அஞ்சலி செலுத்தினர்.